டைகர் டசன்ட் டூ எனி திங் டு ஹியூமன் பீயிங்ஸ். எதுக்கு இந்த கேமரா பின்னாடி சுற்றுறேன், நடிக்க வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் பம்பாய் நான் பண்ணியா என்னோடய லைஃப் மாறும். ஸோ ஐ நோ ஐ கேன் ஷூட் பம்பாய் பெட்டர் தென் அதர்ஸ். பால் தாக்கரே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏதோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் திஸ் மெரிசல்ஸ் ப்ராப்ளம் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஐ மீன் யூ கேன் பி பிளாக்மெயில் எனி டைம், யூ மேக் அனதர் ஃபிலிம் அண்ட் டெல் தட் ஜிஎஸ்டி இஸ் வெரி குட், தேர் இஸ் நதிங் ராங். ஐ டிட்ன்ட் ஹேவ் பிளான் தட் ஐம் கோயிங் டு கெட் ஐஸ்வர்யா ராய். லேட்டர் ஆன் யூ ரியலைஸ் ஷி வாண்டட் டு மேரி திலீப், ஸோ ஷி வாஸ் நாட் டூயிங் இட். An up and coming actor, he was not Tala or he was not the superstar and all that. He's not saying I will do bad photography because Deepika Padukone is there, avangala paakradhukaga. I don't know if Kerala will have an acting chief minister or something like from or from the film industry. Ella padathilum odu kol oru singer ah koopdringa paada vekkringa. But what will happen if Surya were to sing na? சின்ன படமாக இருந்தாலும் ஐ 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
பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கம்ஃபர்டபுள், அதாவது ஸ்க்ரீனில் எது வேணாலும் பண்ண முடிகிற ஒரு ஆக்டர்ன்னு சொன்னால் தோனி தான். ஃபோட்டோகிராஃபராக வாழ முடியாது. நோபடி பயோ பிக்சர்ஸ், எவ்ரிபடி வாண்ட்ஸ் இட் ஃப்ரீ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு செலிப்ரிட்டி, பட் அவருக்குள்ளே நிறைய கிராஃப்ட் இருக்குது. ஏஸ்தட்டிக் ஆட் மேக்கர், நல்ல டெக்னீஷியன், நம்ம சவுத் இந்தியன் லெவலில் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இன்னொரு பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். லெட்ஸ் வெல்கம் ராஜு மேனஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சார். ரொம்ப நாள் நான் இன்டர்வியூ எதுவுமே கொடுக்கவும் இல்லை, உங்களை பற்றி எந்தவித டீட்டெயிலும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் எல்லாத்துக்குமான இன்டர்வியூ, இதனால இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இருந்ததுனால இல்லை. ஏதாவது படம் பண்ணியா வி கேன் ஸ்டார்ட் டாக்கிங், அண்ட் ஏதாவது இன்ஸ்டிடியூட்டில் இருந்தால் வி கேன் ஸ்பீக். இப்போ என்னாச்சு சொன்னால், எழுதியிருக்கிற படம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, சர்வம் தாளமயம். இன்ஸ்டிடியூட்டில் ஒரு பெரிய புது கோ ஸ்டார்ட் ஆகுது, இது ரெண்டும் இணைந்து ஒரு சிச்சுவேஷன். இப்போ நான் ஸ்டார்டிங் இங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், அதில் இப்போ ஒரு ஷார்ட் நம்ம பார்க்கலாம், பின்னாடி ஒரு பிக்சர், ஒன்று வண்டர்ஃபுல் பிக்சர். அது நீங்கள் எங்களுக்குள்ளே ஒரு டிபேட் நடந்தது, அது நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துருக்கணும் இல்லை எதாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் நடந்தது. அது எப்படி வந்தது அந்த பிக்சர்? பிக்சர் வாஸ் பேசிக்லி ஒரு என்ன, இட் வாஸ் ரெய்னிங் சார். ரெயின் பண்ணி உடனே மேலே ஷீட் இல்லை, ஸோ அவங்க எல்லோரும் ஷீட் போடுறதுக்காக எவ்ரிபடி வாஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் தேட். இதுக்குள்ளே இன் ஒன் டிஸ்டன்ஸ் சம் பீப்புள், ஒரு வி ஸ்டார்டட் சீயிங் ஒன் டைகர், ஒரு மாதிரி இட் இட் கம் கிளைம்ட் அப் ஆன் டாப் ஆஃப் அ ராக், அண்ட் மழையில் அதுவும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தது. தெர் வாஸ் அ கேப் பிட்வீன் சம் ஆஃப் த ஜீப்ஸ் அண்ட் திஸ், அண்ட் இட் ஸ்டார்டட் மூவிங் ஸ்லோலி ஸ்லோலி, அண்ட் இட் கேம் அண்ட் ஸ்டாப் பிஹைண்ட் அ ட்ரீ. வென் தேட் ஹேப்பன்ட், த வே இட் வாஸ் ஸ்டாண்டிங், ஐ தாட் சம்திங் இஸ் கோனா ஹேப்பன், பட் I didn't know. Then in that corner, I saw there was a deer. அந்த அங்கேருந்து ஒரு ஜீப் வந்தப்போ அந்த டியர் கன்ஃபியூஸாக இங்கே போயிடுச்சு. தென் திஸ் டைகர் வாஸ் சார்ஜிங். ஸோ வென் இ ஸ்டார்டட் சார்ஜிங் அண்ட் கோயிங் இன் ஃபுல் ஸ்பீட், ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் கிளிக்கிங், பட் இட் வாஸ் வெரி லோ லைட். ஸோ ஐ ஹட் கான் டவுன் ஆல்சோ டு காம்பன்சேட். ஜஸ்ட் த்ரீ ஃபோர் கிளிக்ஸ் ஐ டிட், அண்ட் தென் த டைகர் காட் ஜம்ப்ட், அண்ட் த deer also jumped into one ravine, but it got the deer. So I could hear the scream of the deer, but I couldn't see it. But then there were so many jeeps, and this is rain also, so full confusion is going on. In between this pan, this was just a panning shot. And I didn't have my telly, because it was raining, I put the telly in plastic, so I had a wide angle, so I could see the trees and everything. But when I saw the thing, I knew something was there, because it's difficult to get that blur and you're feeling the speed of the thing. It was slow shutter speed and I just panned it, but the pan has to be steady in your hand. It's additional or chinna vishayam ipdi riskya sila shots edukumbodhu, so memorable romba riskyana moment edhaadu irundhiruka cross panirukangala? Tiger shoot pandradhu risky illa, because tiger doesn't do anything to human beings. Anga Ranthambore Tadobal ellam tigers, they have been seeing people coming in the jeep for a long time. சவுத் இந்தியாவில் டைகர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் த ஃபாரஸ்ட் இஸ் வெரி திக், அண்ட் அதில் சைட்டிங் கிடைக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட். பட் வென் யூ கோ டு பிளேசஸ் லைக் காசிரங்கா அண்ட் ஆல் தட், திஸ் ரைனோசரஸ் ஆன் ஒன் சைட், திஸ் எலிஃபென்ட் ஆன் தி அதர் சைட், அண்ட் தெர் இஸ் டைகர் ஆல்சோ. ஸோ எது பார்க்குறதுன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ வைல் யூ ஆர்
Concentrating and trying to shoot, then if a lone elephant comes, then you have to run only. There's nothing you can do. That's very challenging. Yeah. Rogue elephant coming, you better run. There's no veeram against her. இப்பயே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல மாடல் மாதிரி தான் இருக்கீங்க. உங்களோட போஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஹரே கிருஷ்ணன்ஸ் பண்ணும்பொழுது அப்போ நல்லா நடிச்சிருப்பீங்க போல, இன்னும் நல்லா இருந்திருப்பீங்க, நல்லா சூப்பராக. அதுக்கடுத்து ஏன் எதுவும் நடிக்கவே இல்லை? அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நான் கேள்விப்பட்டேன் ரோஜா படத்தில் ஃபர்ஸ்ட் அப்ரோச் உங்களுக்கு தான் அப்படின்ட்டு, பட் ஐ டோன்ட் நோ, அதை பற்றி கிளாரிட்டியாக எங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்போ ஏன் ரிஃப்யூஸ் பண்ணிட்டீங்க, ஏன் நடிச்சிருக்கலாமே? ஆக்சுவலி ஃபாசில் சாருக்கு நான் ஒரு ஸ்டெடிகேம் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக போனேன். ஸோ அவர் கொஞ்ச நேரம் இப்படியே பார்த்துட்டு இருந்தார். தென் தட் ஹி கால் சம் ப்ரொடியூசர் தட் டைம், ஐ திங்க் மிஸ்டர் அப்பச்சன் வாஸ் நவோதியா. அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு, நீ எதுக்கு இந்த கேமரா பின்னாடி சுற்றுறேன், நீ நடிக்க வந்துருந்தோம். சின்ன இல்லை சார், நான் கேமரா கற்றுக்கிட்டேன், இதில் தான் எனக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ தென் ஹீ செட் நோ யூ மஸ்ட் டூன்னு சொல்லி மெட்ராஸில் வந்து ஹீ செட் யூ டூ திஸ் ஃபிலிம்னு சொல்லி ஒரு ஃபிலிம் சொன்னார். சார், ஐ புட் 3 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் டு ஐ வாண்ட் டு டூ ஒர்க் ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபர். ஓகே, தென் ஐ கேனாட் சி எனி திங் சொல்லி அவரு போயிட்டார். தென் ஐ ஆஃப்டர் டூயிங் தட் அகெயின் கால் மீ டு டூ, நீ இப்போ சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டேன், இல்லை நான் இப்போ படம் டைரக்ட் பண்ண போகிறேன், அதனால் விட்டுடுங்கன்னு சொன்னேன். தென் ஐ டிட் டைரக்ஷன் ஆல்சோ மின்சார் இருக்கு. தென் வென் ஹீ வாஸ் காஸ்டிங் மோகன்லால் அண்ட் மம்முட்டி அண்ட் தெர் இஸ் ஒன் பர்சன் தே கீப் டாக்கிங் அபவுட், they wanted some different face, and unfortunately in that film also my friend Suresh Balaji became the producer. Just oru naal vandu nadichidunga nu sonnaru, but adile I didn't realize the rest of the film I'll be a dead body throughout, you know. So I acted in 2 shots and I was a dead body throughout the film where they were talking about me. So I gave a wooden performance or a dead performance, and that ended my acting career or whatever it is. But I don't think I'm geared for acting. I enjoy direction. I like adha mani sir ku neenga adha dhaan sonninga. Mani sir ku I had told I want to shoot sir. Enakku nallave theriyum Bombay naan panniya enoda life maarum. So I know I can shoot Bombay better than others. I know I will get a mudra. Today you are talking to me because of what I did Bombay, you know. Of course that you should have that inner instinct to say, you know, that you will be good in something, you know, and I feel that I am good behind the camera. Ipo vandu paathona inda freedom of speech அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நிறைய படங்கள் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் பம்பாய் எடுக்கும்பொழுது சீ சம் த்ரெட்டன்ஸ் வந்ததாகவும் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன மாதிரி அந்த டைம் எப்படி இருந்தது, அப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது சொசைட்டியில், இந்த ஃபிலிமில் எப்படிலாம் ரெஃப்ளெக்ட் ஆச்சு அந்த விஷயம்? படம் ரிலீஸ் ஆகிற டைமில் தெர் வாஸ் சம் ஆப்போசிஷன் பிகாஸ் இட் இஸ் பம்பாயில் பால் தாக்கரே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏதோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. தென் தெர் வாஸ் அ பால் தாக்கரே படம் பார்த்துட்டாங்க. வி ஆர் மேக்கிங் பாம்பே ஆல்சோ தெர் வாஸ் சம் இஷ்யூஸ் வி ஹர்ட் தட், அண்ட் த ஃபிலிம் வாஸ் ஸ்டாப் ஃபார் சம் 3 மந்த்ஸ் ஆஃப்டர் வி ஹேட் ஃபினிஷ்ட் இட் பிகாஸ் பால் தாக்கரே ஹேட் சம் ரிசர்வேஷன். பட் வென் ஹீ சா த ஃபிலிம் ஹீ லைக் த ஃபிலிம் வெரி மச் அண்ட் there were no cuts or anything on that, so the film released and it became a big hit. In fact, we didn't even know when it is going to be released. Suddenly one day in the morning they told 11 o'clock film is releasing, and okay, we rushed to the theater to see the film, you know. But this Marisol's problem is a different thing. After the film is released, if somebody were to say stop your film, then I mean you can be blackmailed anytime, no? Anybody can come and stop your films, and how do people have confidence to make films, you know? If you feel that what he said is wrong and you feel that something has to be said right, then you make another film and tell that GST is very good, there is nothing wrong in that. But to stop a film I think is not correct once a film has been censored. Or nalla technician or cinematographer a challenge ad panni eduthaachu mudichaachu. So direction varumbodhu vandu or kandu konden ipo Sun TV la endha channel la potalum உட்காந்து பார்ப்போம், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். அந்த டைம்ல வந்து அத்தனை ஆர்டிஸ்ட வந்து கோஆர்டினேட் பண்ணி அது பண்ணணும் அப்படின்னும் போது அது எப்படி சேர்ந்தது அந்த கேரக்டர்? அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நடிச்சிருந்த அஜித் சாரும் பார்க்கும்பொழுது அதில் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருப்பார், அவருடைய ஆக்டிங் சென்ஸ் அதில் ரொம்ப நல்லாவே வெளிப்பட்டிருக்கும். சி இப்போ வந்து தான் அவரை வந்து நம்ம ஜஸ்ட் வெளியில் வந்தால் போதும், கை கட்டினா போதும் மாஸ் லெவலில் அவரை வச்சுருக்கோம், பட் அந்த இடத்துல நல்லா நடிச்சிருப்பார். சி அது எப்படி நடந்தது அந்த மூமெண்ட்டை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டுகொண்டேன் பண்ணும்போது
We had five characters, we had to place the five characters. We didn't have any kind of plan, like we're going to act this person or something. I didn't have planned that I'm going to get Aishwarya Rai. I wanted Manju Warrior for that role. At that time, she was saying she wanted to, she was not telling me why. She said, script is nice, but I can't, she kept postponing. Later on, you realize she wanted to marry Dilip, so she was not doing it. That time, my wife said, you know Aishwarya, she's your friend, she has done so many ads with you, why don't you ask her? When I told her, she started crying and she said, I'll do your film. So, when I had approached her initially and I had told her, for Minsara Kanava, at that time I knew that Mani was planning to cast her for Iruvar. So I said, listen, I'm telling you, I think Mani sir is planning to cast you. You can do that. It is better for you than doing mine. It's an established director. So she was grateful that I had suggested, asked her to do Iruvar and not Minsara Kanava. Because it was a more challenging role, what she did. So we are friends. So we did that, she did that role. But when it came to casting Ajit, at that time, Ajit was an up and coming actor. He was not Tala or he was not the superstar and all that. And he has a certain vulnerability, and it was even before Wali had come. So he was a good actor. Now he's a star. Now. It's a different type of thing, but I don't know if I ever get a role and if he's ever interested in acting like an ordinary human being, probably he'll do it. இப்போ உங்களுக்கு இப்போ வரணும்னா கூட அவரை வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணி படம் எடுத்து நீங்க ரெடியா தான் இருக்கீங்க. ஆமா, இப்போ ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் எதனால இப்போ ஒரு படம் வருது, அது ஜிவி பிரகாஷ் அதுல ஹீரோ பண்றாங்க. ஒரு ஸ்கிரிப்ட் தலையில வருது சார், அந்த ஸ்கிரிப்டுக்கு யாரு அடிக்க முடியும், யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யார் அதுக்கு பொருத்தமா இருக்குமோ அதை வச்சு நம்ம பண்ணுறோம். அது ஒரு பிளானெல்லாம் கிடையாது. இப்போ எப்படின்னு சொன்னால், டெய்லி ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அது அட்வர்டைஸிங்காக இருக்கும், ஒரு இன்ஸ்டிடியூட்டில் டீச்சிங்காக இருக்கலாம். ஒர்க் கண்டினியூஸ்லி கோஸ் ஆன். கேப் வந்தது ஒரு பிளான் பண்ணல, அது அப்படியே வந்துடுச்சு. பட் அது இந்த அளவுக்கு லாங் ஆகிடும் நான் நினைக்கல. பட் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். பட் ஆஸ் அ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர், ஆஸ் அ டீச்சர், I learnt a lot of things and hopefully that will make me a better director now. மயக்கம் என்ன ஒரு படம் ஒன்று வந்து சில்வர் ஆகம் சார் ஃபிலிம், அதில் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆகிறதுக்கு, ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகிறதுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்றதை காமிச்சாங்க. இட்ஸ் ட்ரூ, அது அப்படி தான் நடக்குமா, அப்படி தான் இருக்குமா அவங்களோட லைஃப்லாம் அது தெரியாது. நான் அந்த படம் பார்க்கல, பட் ஐ ஹர்ட் தட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அதில் இருந்ததுன்னா எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. பட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு பெரிய தியாகம் தான். பிகாஸ் நீங்கள் 6 months ஒரு அனிமல் பின்னாடி போயிடலாம், அது வரும்போது யூ மே நாட் கெட் அ குட் லைட். அது சே அந்த நடக்கிற விஷயமும் நல்ல லைட்டும் நல்ல காம்போசிஷனும் எல்லாம் சேர்ந்து கிடைக்கிறது வைல்ட் லைஃப்பில் ரொம்ப டிஃபிகல்ட். அத்தனைக்கும் வைல்ட் லைஃப்பில் மார்க்கெட்டிங் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். படத்தில் நீங்கள் அதை வச்சு வாழலாம்னு சொல்லலாம், பட் ரியல் லைஃப்பில் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக வாழ முடியாது. நோபடி வில் பை யுவர் பிக்சர்ஸ், எவ்ரிபடி வாண்ட்ஸ் இட் ஃப்ரீ. So it's very difficult in photography to make a living. There's a lot more money doing marriage photography or commercial photography. Pure art photography and wildlife photography are difficult mediums to do. But it is a singular medium. நீங்கள் ஒரு கேமரா எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த ஆர்ட் டைரெக்ஷன் சரியில்லை, எல்லாட்டி காஸ்ட்யூம் சரியில்லைன்னு, இட் இஸ் யூ அண்ட் தட் சப்ஜெக்ட். There is nothing else in between, and that is a very pure art, still photography. It's a very intimate art. I enjoy still photography, I enjoy wildlife because I'm just observing the wonder of nature, You can't tell tiger come left, go right, go inge vechirunga appadi la panna mudiyadhu, adu paattukku adu enge irukko adu vechi nama oru photo edukrom, nammoda and the 1 second da and the click da observing, not yes. Creating cinema is more about creating a visual, okay. You create something, so there is a power of observation, there is a power of creation, both are interesting, they are both different. Mani sir ku vandu visual la pathina or knowledge irukku, avarku vandu lens odia focusing
டைம் தெரியும், எது பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடம் தெரியும், ஃபோர் கிரவுண்டில் எந்த ஆப்ஜெக்ட் இருந்தால் நல்லா வரும்ன்ற அந்த நாலேஜ் இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி அவருடைய படங்கள் மட்டும் பார்க்கும்பொழுது விஷுவலாக வந்து அது ஒரு வேறு ஒரு லெவலில் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை அவர் காட்டினாலும் அதில் ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் அவர் காட்டுறாரு. அவருக்கும் சினிமாவில் இருக்க அந்த விஷுவலுக்கும் என்ன மாதிரி ஒரு லவ் இருக்குது சார், என்ன மாதிரி ஒரு பேஷன் இருக்குது? ஐ திங்க் மணி சார் is not seeing films as only dialogues. In fact, he has less dialogues and he likes to communicate through visuals. He is a visual director. He is very very worried about the visual quality of his film, and it is not dependent on the cameraman. He is giving you good quality whether it is PC Sriram, Santosh Sivan or Ravi K or Ravi Varman or whoever comes. There will be a certain standard in a Maniratnam film. That's because he chooses the right location, he goes to the right light, and he shoots the film in a visually interesting manner. Some people start interested but they lose interest after some time, you know, kada dialogue da important, the artist da important, adhu pedi kaalu padadinga eppadiyadu eduthunga na and the attitude vandichina you can't do. Like Sanjay Leela Bansali oda song picturation pathina adu outstanding a irukku. He is not saying I will do bad photography because Deepika Padukone is there. அவங்கள பார்க்குறதுக்காக பீப்புள் வராங்கன்னு அந்த ஆட்டிடியூட் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாரை பார்க்குறதுக்கு தான் வராங்க, உங்கள் ஃபோட்டோகிராஃபியை பார்க்க வரலன்னுங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிற கலையை எஃபெக்ட் ஆகுது. யூ ஹாவ் டு பிலீவ் தட் யோர் ஸ்டோரி டெல்லிங் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் ஜஸ்ட் யோர் ஸ்டோரி. The actor is only a medium through which the story is being told. So, if the story is told in a visually beautiful manner, that is why people will come to the theatre. Otherwise, they will just see it in a small phone and they'll be happy. இது ஆக்சுவலாக என்னோடய க்வெஸ்டின் இல்லை, பேசும்போது வந்து இது பாப்பப் ஆச்சு அதனால் கேட்குறேன். குரு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, அந்த படத்தில் வந்து என்னென்னா இப்போ மணிசார் படத்தை எல்லாருமே ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டேடியமில் வச்சு ஷார்ட்ஸ் எடுப்பாங்களே அதுதான் ஓப்பனிங் அண்ட் எண்டாக இருக்கும். அப்போ அவர் நினச்சா அந்த க்ரௌடே கூட கூட்டு வந்திருக்கலாம், பட் அது ஏன் அது அப்போது பண்ணாமல் வேறு மாதிரி எடுத்திருந்தீங்க சார்? அது வாட் ஹேப்பன் சார், ஒரு லெவலில் வரப்போகிற அந்த ஃபேம் கேப்சர் பண்ணோம். ஸோ ஒரு பிகினிங் அண்ட் எண்ட், ஒரு ஒரு பெரிய ஆளாயிட்டார், இவ்வளோ பேருக்கு அவருக்கு மதிப்பு இருக்குங்கிற அந்த தாட் கொண்டு வரதுக்கு. ஆனால் அவரோட பிலீஃப் எல்லாருக்கும் இருக்கு, நான் பிலீவ் பண்ணுறேன், நான் சக்சீட் ஆக போகிறேங்கிற அந்த தாட் இருக்குல்ல ஒரு பயோபிக்கில், எதெல்லாம் தாண்டிட்டு நம்ம சக்சீட் ஆக போகிறோம், அந்த ஒரு அந்த சொல்கிறது யாருமே கேட்கறதுக்கு இல்லை. உங்களுக்குள்ளேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் ஒரு டைரக்டர் இருக்குது, எல்லாருக்கிட்டேயும் டைரக்டர் இருக்குது. ஆனால் நம்ம சொல்லும்போது யாருமே நம்ம பேச்சு கேட்க போகிறதில்ல, சிரிக்க போகிறாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஒரு பைத்திய மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்கான், பட் இன் ரியாலிட்டி படம் முடியும் போது ஆக்சுவலி இட் இஸ் ஜஸ்ட் ஹிஸ் மைண்ட் வாய்ஸ் தான். பட் இன் ரியாலிட்டி ஆயிரக்கணக்கான பேர் அவரோட ஸ்டேடியம் பூரா நிறைஞ்சு அவரை கேட்குறாங்க. அவருக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தைகள் இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாமே அமைஞ்சது. அவர் நினச்ச எல்லா விஷயங்களும் அவருக்கு கிடைச்சிதுங்கிற ஒரு சிந்தனை காமிக்கிறதுக்காக ஒரு எம்டி ஆடிட்டோரியம் ஸ்டேடியத்துலேருந்து எல்லோரும் வந்துட்டு அவரை அக்செப்ட் பண்ணிட்டார். அவரோட லைஃப் சக்ஸஸாக ஃபெயிலியராக இல்லையான்னு இருக்கிற ஒரு சிந்தனை இருந்தது. அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிற அந்த கேள்விக்கு அந்த எம்டி ஸ்டேடியம் தேவை. அது முடிவில் அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் லைக் அ சஸ்பென்ஸ் லாக் இந்த சார். இப்போது நீங்கள் இத்தனை நாள் இங்கே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஐ மீன் 30 இயர்ஸ் மேபி என் கவுண்டிங்கில் தெரிய வரலாது. அப்படின்னும் பொழுது நீங்கள் இப்போ எந்த ஸ்டாரை வேணால் நீங்கள் காஸ்ட் பண்ண முடியும், எந்த ப்ரொடியூசரை வேணால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், வெளியிலேயும் ஃபிலிம் அந்த கொண்டு போக முடியும், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் கூட கொண்டு போக முடியும். பட் நீங்கள் இன்னும் ஒரு சட்டில்டாக உங்களுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்களா, அது எதனால சார்? ரெண்டு விஷயம் இருக்குது சார். இப்போ ஒரு வேறொரு வேலை இருக்கிறதுனால வி ஆர் ஒர்க்கிங் இன் அட்வர்டைசிங், வி ஆர் காட் சம் பிஸ்னஸ், வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட். அதனால யூனோ ஸோ ஒரு யூ நாட் இன் வறுமை ஆர் யூ நாட் இன் யூனோ எனி சச் ப்ராப்ளம். ஸோ சிந்திக்கிறதுக்கும் வெயிட் பண்ணுறதுக்குள்ள ஒரு யூனோ பாசிபிலிட்டி இருக்குது. பட் இதே நீங்கள் ஒரு இஃப் யூ ஹாவ் டு மேக் அ ஃபிலிம் அது யூ வில் பி ஆன் த ஸ்ட்ரீட்னு சொன்னால் யூ வில் ப்ராபப்ளி ஹவ் மேட் ஈவன் a script which you are not so sure, you would have gone in and tried to make it better to the best of your abilities. Sometimes comfort can be an impediment to taking risks.
மேபி தட்ஸ் குட் ஹவ் ஹேப்பன்ட். பட் இன் மை கேஸ் ஐ ஜஸ்ட் டூ திங்ஸ் த வே ஐ வாண்ட். ஐ டோன்ட் லிசன் டு எனிபடி. யூனோ வென் ஐ ஃபீல் லைக் ஐ மேக் ஃபில்ம்ஸ். இஃப் சம்படி கால்ஸ் மீ ஐ ஷூட். ஐ ஆம் நாட் பவுண்ட் பை எனி திங். யூனோ ஸோ வென் ஐ ஃபீல் லைக் இட் ஐ டூ இட். ரெஸ்ட் ஆஃப் டைம் ஐ எம் லேர்னிங், டீச்சிங், டூயிங் சம் அதர் திங். கௌதம் சார் பார்த்தோம்னா அவருடைய படங்களில் ரெண்டு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று லவ், இன்னொன்று போலீஸ் காப் கிரைம். இந்த ரெண்டு தான் இனிஷியல் ஸ்டேஜில் அவர்கிட்ட இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததா? இந்த விஷயம் தான் அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா? கௌதம் இஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக் அண்ட் லவ். அது எப்போவுமே ஏன்னா லவ் சீன்ஸ் ஷூட் பண்ணும்போதும் லவ் சீன்ஸோட டயலாக்ஸும் அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகிருப்பார் பாட்டிலையும். வைல் வி ஆர் ஷூட்டிங் மின்சார கனவு வென் கௌதம் இஸ் ஒர்க்கிங் இஸ் அசிஸ்டன்ட் ஹி வுட் ஆல்வேஸ் பி இன்ட்ரெஸ்டட் இன் போத் தீஸ் திங்ஸ். அண்ட் கௌதம் ஹஸ் கண்டினியூ டு டூ குட் மியூசிக் இன் ஹிஸ் ஃபில்ம்ஸ். அண்ட் வெதர் இட் இஸ் ஏஆர் ஆர் வெதர் இட் இஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் ஆர் நவ் திஸ் நியூ திங், ஹி ஆல்வேஸ் ஹேஸ் குட் மியூசிக் இன் திங். அண்ட் திங் ஐ திங்க் கௌதம் ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் ஹிஸ் லவ். பட் ஐ டோன்ட் நோ, காப் ஸ்டோரி ஹஸ் கம், இட் யூ டென்ட் டிஸ்கஸ் காப் ஸ்டோரிஸ் வித் மீ. ஏ ஆர் ரஹ்மான் சார் அவர் கூட நிறைய ஜிங்கிள்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி அவர் ஆஸ்கார் தாண்டி அடுத்த ஒரு ரவுண்ட் போயிட்டுருக்கார். ஆக்சுவலாக அவர்கிட்ட என்ன ஒரு இன்டென்ஷன் இருக்குது சார் மியூசிக் மேலே? அந்த இன்ஜினியரிங் சொல்லுவாங்க இல்லையா, மியூசிக் கோர்வை, இசை கோர்வை, அது அவர்கிட்ட எப்படி சார் இருந்தது? அவரோட பேஷன் பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏஆர் இஸ் வெரி ஃபியர்லெஸ். ஏதாவது ஒரு புது விஷயம் அந்த வென் ஹி வாஸ் மேக்கிங் கீபோர்ட்ஸ் something has gone wrong, he'll just open up the thing, he will like to solder, he'll like to get involved mechanically inside it, you know. So he's a bit of an engineer, bit of a, he's not scared about opening up a machine and getting to learn. Even if he makes a mistake, it doesn't matter. So to adopting new technology or learning something new, he's very, very brave. So now he's trying to learn VR, virtual reality, padi padam pandraru, he's learning how to direct, he's learning screenplay writing. So I don't think AR is really scared about failing. He wants to do something new. That aspect of AR trying to do something new is what has helped him create a new sound. And at the time, if you look all the people, they were great composers, but they didn't have an audio finishing. That is also because CDs came, people could hear better sound, DTS came on theaters. So there was a possibility that you were hearing good sound, and he had done good sound in TV ads and he had heard it in good sound had come out. So why to go to the Prasad or why to go to these big studios? And if somebody were to tell him idu nadakkadunu solumbodhu nane em garage la oru chinna studio la naan panikiren solittu he produced a new sound. So when chinna chinna aase released, it had so much of air and so much of freshness that it was not sounding cluttered. So it is a function of mastering technology and the new opportunities. So today new opportunities may come in the form of VR, or it may be come in more immersive technologies, or it may come in the form of more viral or more web series, or so we don't know where the options are. Conventional cinema ஒரு தியேட்டரில் போய் ABCN சென்டர் அதெல்லாம் இப்போ பிரேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூனோ சைமல்டேனியஸ் ரிலீஸ், நோ ஃபிலிம் ரன்ஸ் ஃபார் 100 days. எல்லாமே whatever 100 days of the collection is coming in 1 week's time or 2 weeks time. So industry keeps on changing, you have to adapt to the change. Malayalam industry paathom appadina avangalude cinemas la vande content abdingiradhu epoyume thaniya irukum, koodave paathona communism abdingra oru vishayamu adu koodave travel aayittirukum. அங்க பாக்குறவங்க அதுக்குள்ளேருந்து ஒரு அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அது சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே கேரளா இண்டஸ்ட்ரியிலேருந்து அவ்வளோ ஒரு அரசியல் லீடர்ஸாக வரல. அரசியலில் ஈடுபாடு உண்டு, ஏனென்றால் ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்தே எல்லாருமே இந்த SFI இல்லாட்டி KSUவில் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஐ மீன் அவங்க காலேஜ் டேஸ்லேருந்தே அவங்க ஒரு மதம் மாதிரி ஐதர் கம்யூனிசம் ஆர் நான் கம்யூனிசம்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. அவங்க காலேஜ் ஸ்கூல்லேருந்தே யூனியன் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் people come and lot of actors are in political movement, but they are not talibars, they cannot lead movements. They and once in one or two places they get elected. I don't know if Kerala will have an acting chief minister or something like from or from the film industry. Adu nadakkuma illayan theriyadhu. Also I don't know enough about the Malayalam film industry. Now
ஐ ஹவ் நெவர் மேட் அ ஃபிலிம் இன் மலையாளம், ஐ ஹவ் நெவர் ஷார்ட் அ ஃபிலிம், ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் த மலையாளம் ஃபிலிம். ஏதோ ஒன்று ரெண்டு படம் வருஷம் பார்ப்பேன் அவ்வளோதான். கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் பார்க்கும்போது அங்கே நீங்கள் நிறைய பேரோட பேசுகிற வாய்ப்புகள் கிடைக்குது. அவங்க எந்த மாதிரி படங்களை வந்து நம்மளுடைய சவுத் இந்தியாவிலேருந்து எதிர்பார்க்குறாங்க, மொத்த இந்தியாவிலேருந்து என்ன மாதிரி படங்களை எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் கின்சல்லாம்? ஐ திங்க் ஒரு சப்ஜெக்ட் வைஸே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் மட்டும் வச்ச ஒர்க் அவுட் ஆகாது. ஏதாவது ஒரு ஒரு புதுமை இருக்கணும், தட் இஸ் ஒன். அதனால் இந்தியன் சினிமாலேருந்து எந்த படமும் கானில் போய் ஒரு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடையலை. ஜஸ்ட் ஏதோ அவங்க காமிக்கிறாங்கன்னு சொல்லி மெயின் காம்படிஷன் செக்ஷனில் நமக்கு ரொம்ப வருஷமாக ஒரு படம் வரலை, இது வரைக்கும் வரல. ஸோ வி ஆர் நாட் தேர் இன் தேட் சென்ஸ், இந்த கட்டிங் எட்ஜ் ஆஃப் சினிமா. உலகத்தில் டாப் 20 ஃபிலிம்ஸ் தான் அங்கே என்ட்ரி கிடைக்கும். We have not produced a film like that. You know, world level of 5 film festivals irukku. The Cannes la mattumda they want glamour, they want director who's famous solumbodu amayadu. Okay, you cannot plan like that. You can't kaaga oru festival oru oru padatha kondu poga mudiyadu. Padam work out aichuna avanga accept panna okay, but adu Cannes film festival kosam oru padam edukano nu sonna அது ஒரு ஒரு எய்மாக நீங்கள் எடுக்க முடியாது. இந்த படம் இந்த படம் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் ஓகே, திடீர்னு ஒரு ஆட் ஒன்று அதில் சூர்யாவை பாட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தாட், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, டக்குனு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அந்த தாட் எப்படி வந்தது சார்? ஒரு சன்ரைஸ் படத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் எல்லா படத்துலேயும் ஒரு சிங்கரை கூப்பிடுறீங்க, பாட வைக்கிறீங்க. இப்போ வாட் வில் ஹேப்பன் இஃப் சூர்யா ஓட்டு சிங்னு something new. I mean, ella padathilum avaru nadikiraaru, he is there in a lot of things. Now Surya and Joe is there, we are trying to bring romance. So how will it be if Surya sings it? You know, we just thought then why we something we should try. Who is going to sing? I said we'll ask Surya himself to sing. So the agency asked, you can ask? I said I'll call him. So I just called him and said, hey, do you want to sing? He said, yeah, I'll try. But I don't know, you will go mad recording it. Then one line naanga eduthu we managed to do it and came out. Okay sir, endha oru technician ah irundhalum adutha adutha level la work pannum, periya periya directors kitta work pannunra oru aasa ulla irukadhaan seidhu nama pesumbodhu adhu velippaduthathu. இப்போ சங்கர் சார் பார்க்கும்பொழுது அவர் அடுத்தடுத்த லெவல் போகிறாரு, இப்போ 3D ஷூட் பண்ணியிருக்காங்க, அது படமும் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய படங்களில் ஒர்க் பண்ணோம், அடுத்த லெவல் ஆஃப் மேக்கிங்கில் போகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த தாட்டுமே இருந்தது இல்லையா சார்? நல்ல படம் கிடைச்சா வி ஆர் ரெடி டு டூ இட், பட் இட்ஸ் நாட் அபவுட் பெரிய படம், இட்ஸ் அபவுட் பெரிய ஐடியா. ஒரு ஐடியா அதில் ஒரு இமோஷன் இருக்கணும் எனக்கு. ஃபார் மீ இமோஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சின்ன படமாக இருந்தாலும் ஐ ஆம் ரெடி டு ஷூட் அ விசாரணை, ஐ ஆம் ரெடி டு ஷூட் அ தொண்டி முதலன் தக்ஷாஸ்ரீ, ஐ ஆம் ரெடி டு ஷூட் அ முதலன், ஐ ஆம் ரெடி டு ஷூட் எனி திங் ப்ரொவைடட் ஐ கேன் இமோஷனலி கனெக்ட் வித் தட் ஃபிலிம். ஐ வாண்ட் அன் இமோஷன் பிகாஸ் ஐ பிலீவ் சினிமாட்டோகிராஃபி இஸ் அபவுட் டேக் புட்டிங் ஃபிலிம்ஸ் டு விஷுவல்ஸ் டுகெதர் டு ரிசல்ட் இன் சம் இமோஷன். ஸோ இந்த ட்ரைவ் அடுத்து எதை நோக்கி போகுது? நீங்கள் ஆல்மோஸ்ட் சினிமாக்குள்ளே ஆட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே டச் பண்ணிட்டீங்க, வேற என்ன அடுத்து என்ன பண்ண போறீங்க? I don't know. Make better films. Okay. If you are planning to direct a film, you can I'll act for you also. Yeah. Okay. Sure. புதுசா என்ன பண்ணுவோம்? Probably do music for your film. Music. I'm ready. Right, okay sir. I like everything. I like writing, I like doing music, I like உங்களுடைய டீச்சிங் கிளாஸ் அத பத்தி ஃபைனலா சொல்லிருங்க. அதுதான் மேட்டர். அதுக்காக தான் வந்திருக்கோம். சார் எப்படி போயிட்டுருக்கு அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இன்ஸ்டிடியூட் சினிமாட்டோகிராஃபியாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் வி டிட் டிரெக்ஷன் அண்ட் வி ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆல் இன் ஆல் லாங்குவேஜஸ். இப்போ சமீபத்தில் வந்த இந்தியாவுக்கு ஒஃபிஷியல் ஆஸ்கர் அவார்ட் என்ட்ரி நியூட்டன் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபரும் நம் எங்கள் இன்ஸ்டிடியூட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸ்வப்னில் சொன்வானே, ஹூ கேம் ஃப்ரம் பாம்பே அண்ட் ஸ்டடிட். ஸோ வி ஹவ் ஹேட் good students coming out of our institute. It's not a big building, but it's a student institute is known really what the students do. So whether it's Manikandan who did Kagamute, or whether it is Richie which is going to be done by Gautam, or any of these films, it's what your students do that makes you feel happy. So now we feel that we can do teach something with acting. We want to start another course. Every 5 years we try something new.
And with Nazir, we have decided and created a syllabus where in which we want to create new kind of actors for new kind of cinema. You need to know how to do live sound, you need to know who can do their own research, who can hold accents and do all this. And we are observing, and Nazir is also a filmmaker, he's also a director, he's also interested in theatre, he's also interested in Therukoothu, he's also interested in folk art. So to combine all this to make earthy kind of actors who will probably be able to do any kind of role is what our idea is. India முழுக்க இருக்க celebrities, actor, actress, இவங்க ரெண்டு பேர்ல யார் photographic எடுத்த ஒரு பக்க மாடல் நினைக்கிறீங்க? நான் ஷூட் பண்ணியிருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கம்ஃபர்டபுள், தட் இஸ் ஸ்க்ரீனில் எது வேணாலும் பண்ண முடிகிற ஒரு ஆக்டர்ன்னு சொன்னால் தோனி தான். தோனி, ஹீ இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. அவருக்கு அந்த கேமரா ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியும் பின்னாடியும் அவரோட ஒரு லெவலில் கூட ஹீ டசன்ட் கெட் டென்ஸ். அவர் என்ன எனக்கு பண்ணுறாரோ ஒரு ரிஹர்சலில் எக்ஸாக்டாக அது டேக்லேயும் வரும். ஐ ஹவ் நெவர் சீன் எனிபடி எல்ஸ் தேட் ரிலாக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. இப்போ விராட் கோலியை பார்க்கும்போது அவர் அப்படி தான் இருக்கு. இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாத லெவலில் நடிக்கிறாங்க இப்போ. அப்போ நீங்கள் தோனி வச்சு கூட படம் பண்ணலாம் சார், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பண்ணலாம், அவர் தமிழ் பேச ஆரம்பிச்சுட்டா பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், உங்க கூட இந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி உங்களுடைய கருத்து என்னப்பா அப்படின்னு நம்ம மக்கள் கிட்ட கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து மக்கள் மனவரியாக பலவிதமான ஆன்சர்ஸை கொடுத்துருந்தாங்க. அதில் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை அவங்க துண்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி